தனியார் நிறுவனங்கள் ஊழியர்களுக்கு குறைந்தபட்ச சம்பளமாக 3000 ரிங்கிட்டை நிர்ணயிக்க முன் வர வேண்டும். பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அவ்வாறு கேட்டுக் கொண்டுள்ளார். தனது ஊழியர்களுக்கு 3000 ரிங்கிட்டை குறைந்தபட்ச சம்பளமாக வழங்கும் கசானா நேஷனலை மற்ற தனியார் நிறுவனங்களும் பின்பற்ற வேண்டும் என அவர் சொன்னார். இவ்விஷயத்தில் கசானாவை உண்மையிலேயே பாராட்டத்தான் வேண்டும் என்றார் அவர். தனியார் நிறுவனங்களின் மனிதநேய மதிப்பு CSR எனப்படும் பெருநிறுவன சமூக பொறுப்பை தாண்டியது. நிறுவனம் மட்டுமே வளர்ந்து மனிதநேயம் சரிந்தால் அதனால் பயன் ஏதும் இல்லை. வருமானமும் முக்கியம், தொழிலாளர் நலனும் முக்கியம் என கசானா நேஷனலின் 30th நிறைவாண்டு கொண்டாட்டத்தில் உரையாற்றிய போது அதன் தலைவருமான பிரதமர் சொன்னார். MRSM எனப்படும் மாறா அறிவியல் இளநிலை கல்லூரிகளில் படிப்பை தொடர விரும்பும் மாணவர்கள் செப்டம்பர் 6 தேதிக்குள் அதற்கு விண்ணப்பித்து விடுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். அதே சமயம் SBP எனப்படும் முழு தங்கும் வசதியுடன் கூடிய பள்ளிகளுக்கு விண்ணப்பிக்க செப்டம்பர் 8 தேதியே கடைசி நாள் என நினைவுறுத்தப்படுகிறது. இவ்வாண்டு கல்வியிலும் புறப்பாட நடவடிக்கைகளிலும் சிறந்து விளங்கும் தேசிய பள்ளி SK மற்றும் தேசிய வகை சீன தமிழ் பள்ளி மாணவர்களும் இடைநிலை பள்ளிகளைச் சேர்ந்த 3 படிவ மாணவர்களும் இதற்கு விண்ணப்பிக்கலாம். இந்த MRSM மற்றும் SBP கல்வியில் பூமிபுத்ரா அல்லாத மாணவர்களுக்கு அரசாங்கம் 10 இடஒதுக்கீட்டை வழங்கியுள்ளதால் இந்திய மாணவர்கள் இவ்வாய்ப்பை நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். MRSM SBP பள்ளிகள் மேலும் தரமான கல்வியை வழங்குவதுடன் அங்கு படிக்கும் மாணவர்களுக்கு தனியாக டியூஷன் எதுவும் போக வேண்டிய அவசியமும் இருக்காது. இத்திட்டத்தில் பங்கேற்கும் மாணவர்கள் நல்ல தேர்ச்சி பெற்றால் மேற்படிப்புக்கான வாய்ப்புகளும் அவர்களுக்கு மிகவும் பிரகாசமாக இருக்கும். எனவே தொலைவு உணவு குறித்த ஐயம் போன்ற வீண் கவலையின்றி தகுதி பெற்ற மாணவர்கள் விரைந்து விண்ணப்பித்துவிட வேண்டும் என I-25 எனும் சமூக இயக்கத்தைச் சேர்ந்த குணசேகரன் கதசாமி கேட்டுக்கொண்டார். சபா லஹடத்துவில் கடை வீட்டின் முதல் மாடியிலிருந்து குதிக்க முயன்ற 11 பெண்ணை தீயணைப்பு மீட்புத்துறை காப்பாற்றியது. நேற்றிரவு 8 அளவில் இச்சம்பவம் நிகழ்ந்தது. தகவல் கிடைத்ததும் மாவட்ட தீயணைப்பு மீட்புத்துறை குழுவும் EMRS எனப்படும் அவசர சேவை உதவி பிரிவும் சம்பவ இடம் விரைந்தன. முதல் மாடியிலிருந்து குதிப்பதற்கு தயாரான பெண்ணை மீட்புக்குழு ஒரு வழியாக காப்பாற்றியது. பின்னர் மேல் நடவடிக்கைக்காக அப்பெண் போலீசிடம் ஒப்படைக்கப்பட்டார். அடிக்கடி நிகழும் நில அமிழ்வு சம்பவங்களால் கோலாலம்பூர் தாமான் கிராமாட் பெருமாய் PKNS அடுக்குமாடி குடியிருப்பைச் சேர்ந்த 1000 மேற்பட்ட மக்கள் தங்களின் தூக்கத்தை இழந்து பீதியில் வாழ்ந்து வருகின்றனர். குறிப்பாக கனமழையின் போது பாதுகாப்பு குறித்து அவர்கள் பெரிதும் கவலைப்படுகின்றனர். ஆக கடைசியாக August 20 தேதி டி பிளாக்கின் கீழ்த்தளத்தில் 2 ஆழத்திற்கு நிலம் உள்வாங்கியது. எந்த நேரத்தில் என்ன நடக்குமோ என குடியிருப்பாளர்கள் இப்படியே அச்சத்தில் வாழ முடியாது. எனவே இப்பிரச்சினைக்கு நீண்ட கால தீர்வு எடுக்கப்பட வேண்டும் என குடியிருப்பாளர்கள் சங்க தலைவர் சுலைமான் சப்வான் வலியுறுத்தினார். இப்பகுதி வாழ் மக்கள் எதிர்நோக்கியுள்ள ஆபத்தை கண்டறிய நில அமைப்பு மீதான விரிவான ஆய்வும் அதில் அடங்கும் என்றார் அவர். 30 பழமை வாய்ந்த இந்த அடுக்குமாடி குடியிருப்பில் இதற்கு முன் ஆக மோசமாக 90 சி பிளாக் முழுவதுமாக இடிக்கப்பட்டு அருகிலுள்ள நிலத்தில் மீண்டும் நிர்மாணிக்கப்பட்டது. அதே சமயம் 2019 நில அமிழ்வினால் எஃப் பிளாக்கில் வெடிப்பு ஏற்பட்டு பாதுகாப்பு கருதி 222 குடியிருப்பாளர்கள் அங்கிருந்து வெளியேற்றப்பட்டது குறிப்பிடத்தக்கது. SPM, STPM, மெட்ரிகுலேஷன், பாலிடெக்னிக் முடித்த மாணவர்களே, September 6 பொது பல்கலைக்கழக விண்ணப்பத்திற்கான முடிவுகள் வரவிருக்கின்றன. பிடித்த துறை கிடைக்கவில்லை என்றால் என்ன செய்யலாம் என திட்டம் இருக்கிறதா? உங்கள் கனவை நனவாக்க இதோ September 7 மற்றும் 8 தேதிகளில் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் ஸ்பாட் ஆன் ஸ்காலர்ஷிப் தினத்தை ஏற்பாடு செய்துள்ளது. வாருங்கள், அடுத்து என்ன செய்வது என இவர்களின் ஆலோசனைகளை பெறுவதோடு உங்களுக்கு தகுதிகள் இருப்பின் உடனடியாக MIIT ஸ்காலர்ஷிப் பெறும் வாய்ப்பும் இருக்கிறது. தரம் என்றால் அது எய்ம்ஸ் பல்கலைக்கழகம். பினாங்கு ஜார்ஜ் டவுனில் கேளிக்கை மையத்தில் வைத்து வெளிநாட்டு ஆடவரை தாக்கியதன் பேரில் 3 உள்ளூர் ஆடவர்கள் கைதாகியுள்ளனர். பே அவென்யூவில் உள்ள கேளிக்கை மையத்திற்குள் நுழைந்த அக்கும்பல் கண்ணாடி பாட்டல்களை கொண்டு அந்த வெளிநாட்டவரை தாக்கியது.
அதில் அந்நாட்டவருக்கு தலை கை கால்களிலும் காயம் ஏற்பட்டது. அதோடு அக்கும்பலோடு போராடும் போது தன்னிடமிருந்த 1000 ரிங்கிட் ரொக்கமும் காணாமல் போனதாக அவர் போலீசில் புகார் செய்தார். இதையடுத்து 29 முதல் 30 வயதிலான 3 சந்தேக நபர்களை IPD பாராடாயா குற்ற புலனாய்வுத்துறை கைது செய்தது. விசாரணைக்காக 3 தடுத்து வைக்கப்பட்டுள்ள நிலையில் தாக்குதலுக்கான காரணம் விசாரிக்கப்படுகிறது. தமிழகத்தின் திருவண்ணாமலையில் உள்ள செய்யாறு அரசு கல்லூரியில் பாம்புகள் நடமாட்டத்தால் மாணவர்கள் அச்சத்தில் கல்வி பயின்று வருகின்றனர். குறிப்பாக பெண்கள் கழிவறையில் பாம்புகள் அடிக்கடி வந்து போவது மாணவிகளிடையே பீதியை கிளப்பியுள்ளது. கழிவறை குழியில் பாம்புகள் கூட்டமாக இருக்கும் புகைப்படங்கள் வைரலாகி அதிர்ச்சியையும் ஆத்திரத்தையும் ஏற்படுத்தியுள்ளன. இங்கே நிறைய பாம்புகள் உள்ளன, உள்ளே செல்ல வேண்டாம் என கல்லூரி நிர்வாகமே வெளியில் எச்சரிக்கை வாசகத்தை ஒட்டி வைத்துள்ளது. ஆனால் போதிய பராமரிப்பு இல்லாததே கல்லூரி வளாகத்தில் பாம்புகளின் நடமாட்டம் அதிகரித்துள்ளதற்கு காரணம் என கூறப்படுகிறது. எனவே வளாகத்தை தூய்மையாக பராமரிக்க மாணவிகள் கல்லூரி நிர்வாகத்தை வலியுறுத்தியுள்ளனர். இப்படி பாம்புகளுக்கு மத்தியில் அனுதினமும் பயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்க முடியாது என நிர்வாகத்திடம் அவர்கள் தெளிவாக கூறிவிட்டனர். 10 festivals, 100 அதிகமான ஆர்டிஸ்ட், 200 அதிகமான பூத்கள், கலர்ஸ் ஆஃப் இந்தியா, விஜய் டிவி, பிரம்மாண்டத்தின் உச்சம், வேர்ல்ட் கிளாஸ் தீபாவளி ஃபெஸ்டிவல் அண்ட் ட்ரேட் எக்ஸ்போ, ட்ராபிகானா கார்டன்ஸ் மால், கன்வென்ஷன் சென்டர், கோத்தரா மந்திரா, PGL, 11 to 16 செப்டம்பர் வரை.